வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்மளில் என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான், அது ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ. அந்த கம்பாரிசன் ரிவ்யூ எந்த ரெண்டு பைக்குங்கன்னா, ரெண்டு பைக் இல்லை நாலு பைக்குக்கான ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ கேட்டிருக்காரு. அந்த பைக் என்னென்னு கேளுங்களேன். மோஜோட 300XT ஒன்று, அதுக்கடுத்து யமஹாவோட MT-300, அதுக்கடுத்து வந்து சுசுகியோட GSX-S, அதுக்கடுத்து ஹோண்டாவோட CB-300F. ஆக மொத்தத்தில் இந்த 300cc ஒரு வாரே நடக்க போது அந்த அளவுக்கான ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ இந்த ப்ரோ கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த நாலு பைக்குமே சூப்பரான பைக்குங்க அந்தந்த செக்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த கம்பாரிசன் ரிவ்யூ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்துட்டு முன்னாடி சின்ன ஒரு கொஸ்டின் ஒன்று தெரியும், அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க ப்ளீஸ். அந்த சப்ஸ்கிரைப் பட்டு பண்ணுங்க. பா சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் செக்மெண்ட். டிசைன் செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம மோஜோ ஜோஜோவே பார்த்துருவோம். மோஜோ ஜோஜோவா, அந்த பைக் பேர் மோஜோடா? அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மோஜோன்ற பேரை கேட்டாலே எனக்கு அப்போலாம் அந்த பவர் பாப் கேர்ள்ஸ்னு ஒன்று போடுவாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. அதில் மோஜோ ஜோஜோன்னு ஒரு வில்லன் வருவோம், அவன் தான் எனக்கு ஞாபகம் வரான். அந்த பேரை வச்சு ஒரு வேளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்களோ, சந்தேகம் ஏற்படுது. அவன் பாருங்களேன், அவனோட கண்ணும் இந்த வண்டியோட கண்ணும் அதான் லைட்டை சொல்கிறேன், ரெண்டு ஒரே மார்க்கில். சரி விடுங்க அந்த கண்டென்ட், எதுக்கு இப்போ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த மோஜோஜோட டிசைனை பொறுத்தளவுக்கு ஒரு பழைய டிசைன்மாக இருக்கும் நிச்சயமாக. இந்த வண்டி பார்க்கணுமோ அந்த காலத்து ஃபேமஸ் பைக்மாக இருக்கும். பட் ஆனால் இதுவுமே ஒரு லேட்டஸ்ட் மாடல் தான், இப்போ கூட கரண்ட் சேல்ஸில் போயிட்டுருக்கு. பட் நான் ஷோரூம் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் ஆகிடும். மேபி எனக்கு எதாவது காண்டாக்ட் கிடச்சிதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட டிசைன் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களா, நிச்சயமாகவே இது ஒரு நல்ல டிசைன் தான். பில்ட் குவாலிட்டியும் சூப்பர், அதில் இருக்க ஃபிட் அண்ட் ஃபினிஷும் சூப்பர், அதில் இருக்க குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸும் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த டிசைனில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இதோட ரைடிங் கம்ஃபர்ட். ஆமாங்க, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே டூரிங்காகவே ஒரு பைக் எடுக்கிறீங்க என்னும் போது நிச்சயமாகவே இந்த மோஜோஜோ சாரிப்பா மகேந்திரா மோஜோவோட 300 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா, நிச்சயமாக ஹைவே க்ரூசிங்கில் இந்த பைக் ஆஃபர் பண்ணுற கம்ஃபர்டபுள்னஸை வேறு எந்த பைக்காலையும் ஆஃபர் பண்ண முடியாதுன்னு நான் அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஆஃபர் பண்ணுது. பட் ஆனால் சிட்டி கமிட் மாதிரி விஷயங்களுக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆமாம், வண்டியோட டேர்னிங் ரேடியஸ்லாம் அதிகம். ஏன்னா வண்டியோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 160 கிலோ கிட்ட வருதுங்க. அப்படின்னும் போது வண்டியோட வெயிட்டு கொஞ்சம் ஹெவி தான், சீட் ஹைட்டு 720 mm. வண்டியோட ஹைட்டும் அதிகம் வெயிட்டும் அதிகம் போது ஹேண்டிலிங் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே நிறுத்தி நிறுத்தி ஓட்டினா கடுப்பாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் வேறு அதிகம். நிச்சயமாக உங்களால் ஹெவி டிராஃபிக்கில் கட் அடித்து ஃப்ளிக் பண்ணிலாம் ஓட்டவே முடியாது, அதெல்லாம் மறந்து போயிடுங்க. ஹைவே க்ரூசிங்காக வாப்பா ஒரு கை பார்க்கலான்னு. பட் ஆனால் ஹெவி டிராஃபிக் ரஷ்லாம் இவனால் முடியாது. அதனால் நீங்கள் லாங் டிரைவுக்குன்னு ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னு போது நிச்சயமாக இதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட ஆல்ரவுண்ட் யூஸுக்கு இது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது யமஹாவோட 300. இதை பற்றி சொல்லணும்னா நம்ம ஊரில் இந்த யமஹா MT-15 இருக்கிறான் இல்லையா, அதோட ஒரு ஒன்று விட்டு அண்ணன் மாதிரி தான் இந்த பைக்கு. ஆமாங்க, டிசைனை பொறுத்தளவுக்கு பயங்கர அக்ரெசிவ்னஸோட இருக்கிற ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக். இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இந்த வண்டியோட ஹேண்டிலிங். ஆமாங்க, இது என்ன தான் ஒரு 300cc பவர்ஃபுல்லான பைக்காக இருந்தாலுமே இந்த வண்டியை நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம், சிட்டிக்குள்ளேயே நல்லா ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். அது இல்லாமல் இந்த வண்டி பார்க்க இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கே, அப்போ அதோட ரைடிங் ஸ்டைல் நிச்சயமாக அக்ரெசிவாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டைல் தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த RC390 R15 இந்த கை வலிக்கிறது முட்டி வலிக்கிறது அதை மாதிரி பிரச்சனைலாம் இந்த வண்டியில் கிடையாது, நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே ரைட் பண்ணலாம். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு 168 kg, வெயிட் அதிகம் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சீட் ஹைட்டு 780 mm, பரவாயில்ல, ஓரளவுக்கு சீட் ஹைட் கம்மியாக இருக்குது, ஷார்ட் ரைடர்ஸ் கூட அட்டன் பண்ணுறேன்னு மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுசுகியோட GSX-S 300. இந்த பைக்கை பற்றி சொல்லணும் வச்சிங்களா, பொதுவாக சுசுகியை பற்றியே நான் ஒன்று சொல்லணும். அதனால் வச்சிங்களா, சுசுகியோட வெளிநாட்டு மார்க்கெட் பைக்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் அப்ராட் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, சுசுகி அப்போ நம்ம ஊரில் மட்டும்தான் இதுமாரி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு இது வெளிநாட்டெலாம் பயங்கரமாக கொடுக்குறாங்களேன்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கான பைக்ஸை சுசுகி வெளிநாட்டில் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால் அவங்க போட்ட தோசையே வைக்க முடியல, இல்லைங்க அவங்க புதுசாக பரோட்டா போகிறது, அதனால் அப்படியே வச்சு ஓட்டுறாங்க. வருது சரி ஓகே, இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தளவுக்கு இது ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட டிசைன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு அளவுக்கு நல்ல மாடர்னாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த விளம்பரம் பார்க்கறதுல கிடையாது, ஏன்னா வச்சிங்களா அந்த வண்டியோட விளம்பரம் கிடைக்கலன்றதுனால சுசுகியோட இன்னொரு பைக்கோட விளம்பரத்தை எடுத்து இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபோட்டோஸ் போட்டு உங்களுக்கு டிசைனை வெளிப்படுத்துகிறேன். டிசைனை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக
இது வரைக்கும் பார்த்ததுலேயே எனக்கு இந்த வண்டியோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த வண்டியோட டிசைனில் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இதோட பில் குவாலிட்டி தான். ஆமாம், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில் குவாலிட்டி இந்த ஸ்கூட் வந்த பைக்கில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்க குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ஸுமே வேற லெவலு. சரி ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹோண்டாவோட CB-300R. இந்த வண்டியில் எனக்கு மைனஸ் பாயிண்டா தெரியற விஷயம், இந்த வண்டியோட டிசைன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிவா இல்லை. ஆமாம், மஸ்டா இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த மோஜோ, யமா MT-15, சுசுகி GS-300லாம் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், திட்டத்திட்ட ஒரு சூப்பர் பைக் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி வந்து பெருசாக சூப்பர் பைக் மாதிரி இருக்காது, அப்படியே ஒரு ஆவரேஜான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, இந்த வண்டி தான் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதே லோ வெயிட்டடான ஒரு வெஹிக்கிள். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு வெறுமே 146 kg தான். ஒரு 300cc பைக்கு 146 kg வெயிட் இருந்தால் என்ன பண்ணும் தெரியுமா? பயங்கரமான ஒரு ஹேண்டிலிங் கொடுக்கும். நிச்சயமாக செம்ம ஷார்ப்பான ஒரு ஹேண்டிலிங். வண்டியோட ஆக்சலரேஷன் எக்ஸலரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வண்டி கொடுக்கும். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஹேண்டிலிங் இந்த 300cc செக்மெண்ட்னா இந்த வண்டி தான் நான் அடித்து சொல்லுவேன். சீட் ஹைட்டு 801 mm, சீட் ஹைட் அதிகம் தான். பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து இதோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த வண்டியோட பிரேக்கிங் அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. பிரேக்கிங் செம்ம ஷார்ப்பு. நிச்சயமாக பயங்கர ஹேண்டிலிங், ஒரு சூப்பரான பிரேக்கிங் இருக்கிற ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, டிசைன் செக்மெண்ட்டுக்கு 6 நிமிஷம் எடுத்துச்சு. இன்ஜின் செக்மெண்ட்டை கடை கடன்னு பேசி முடிப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட CB-300R பார்த்துருமா. இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 286cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve உள்ள 4-valve கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட நம்மளுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. கியரன்ஸ் கிளச்சு செம்ம லைட்டுங்க, அப்படியே ஈஸியாக அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இன்ஜின்லான்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், 13.7 bhp பவர்ஸையும் 27.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நம்ம புறமா வச்சுன வண்டியில் டாப் ஸ்பீடு கம்பெனியில் 150 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டி நிச்சயமாக 150-160 அபவே போகும். ரூல்ஸ் படி அப்படி சொல்லக்கூடாதுப்பா. சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜ். வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கம்பெனியில் 30 km/L வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த 300cc இதுதான் பெஸ்ட் மைலேஜ் பைக்காக இருக்கணும். ஏன்னா 13 km/L 30 kilometer per liter வேற லெவலான மைலேஜ் 300cc செக்மெண்ட்டுக்கு. அதுலேயும் இதை ஆஃபர் பண்ணுற பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு அது இன்னும் வேறு லெவல் பார்த்து. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட், அதுவும் குறிப்பாக இந்த இன்ஜினோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால், இதோட அந்த மிட்ரேஞ்ச் பவர். நிச்சயமாக ஒரு சிட்டி ரஷ்ஷில் உங்களுக்கு டியூக் 390 ஆப்போனண்ட்டாக வந்தால் கூட ஈஸியாக சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கான ஒரு மிட்ரேஞ்ச் பவர் இந்த இன்ஜினில் வேறு லெவலில் இருக்குது. நிச்சயமாக மிட்ரேஞ்ச் பவரில் வேறு எந்த வண்டியாலுமே இந்த வண்டி அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிட்ரேஞ்ச் பவர் இந்த வண்டியில் இருக்குது. அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் 290 mm, பேக்கில் 220 mm, டுவெல் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. பிரேக்கிங் நம்மதே சொல்லிட்டேன், எக்ஸலண்டான ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த பைக்கை பார்க்கலாம். லிஸ்டிங்கில் கம்பாரிசன் ரிவ்யூ. அடுத்தது நம்ம சுசுகியோட GSX-S 300 இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 298cc டுவெல் சிலிண்டர். ஆவாங்க, நம்மளுக்கு இதில் 2 cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-stroke 4-valve லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட நம்மளுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்டில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் பார்த்தோம்னா 29.36 bhp 27.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனியில் 85.5 mph வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு புறமா வச்சுன்னா டாப் ஸ்பீடு என்ன ஒரு 150-160 ப்ளஸ் போகும். ஆனால் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட CB-300R பர்ஃபார்மன்ஸோட நிச்சயமாக இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மி தான். என்ன தான் நீங்கள் டுவெல் சிலிண்டரே கொடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இதில் அது சிங்கிள் சிலிண்டர் வச்சுட்டே பெட்டராக இருக்கு இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் சுசுகி GSX-ஐ விட நம்ம ஹோண்டாவோட CB-300R கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்கு 32 kilometer per liter வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, 300cc 30 kilometer per liter நம்ம வேறு லெவலில் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே 32 கிட்ட தராங்க. அப்படின்னும் போது மைலேஜ் விஷயத்தில் நிச்சயமாக இந்த வண்டி பெட்டராக இருக்குது. பட் ஆனால் 300cc வரவங்க பெருசாக மைலேஜ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 300cc வரணும் போது நம்ம மைலேஜ் விட்டு கொடுத்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இன்ஜினுக்கு ரேங்கிங் கொடுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது ஹோண்டாவோட CB-300R ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது. இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் அடுத்த பைக்கை பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது யமஹாவோட MT-03. ரிலீஸ் பண்ணிக்கிறது ஒரு 321cc டுயல் சிலிண்டர். ஆமாம், நம்மளுக்கு இதுலேயுமே டுயல் சிலிண்டர், 4-stroke 4-valve லிக்விட் கூல்
கூல்ட் இன்ஜின். இதில் விவி அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா விவியெல்லாம் கிடையாது, என்னங்க 150cc வரைக்கும் தான். இந்த இன்ஜினில் 42.BHP பவர்ஸும் 29.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. நிச்சயமாக பவர் ஃபிகர்ஸில் பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டியோட ஒரு 6-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட் கிளச்சு. நமக்கு பிரமாரம் வச்சிங்களா, வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா கம்பெனியில் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க, 155 கிளைம் பண்ணுறாங்க. இந்த வண்டி 155 போகுமான்னு, MT-15 150 கிட்டே போகுது பழைய வேரியன்ட்டு. நிச்சயமாக இந்த வண்டி 170 ஆக கூட. ஆனால் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், யாரும் நான் அவ்வளோ ஸ்பீடு போங்கன்னு சொல்ல. ஸ்பீடு ஜாலியாக தான் இருக்கும், பட் ஆனால் அது உங்களே கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவே ஓட்டி பழங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்தளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-25 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்கும் கிளைம் பண்ணுறாங்க. என்னதான் மைலேஜில் கம்மியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக இருக்கிறதுனால இன்ஜின் செக்மெண்ட்டில் நம்ம ஹோண்டாவோட CB-300F கீழே தள்ளிட்டு இப்போ நம்ம யமாவோட MT-15 மேலே வந்துடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம கடைசியாக மோஜோவோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்படியே ப்ரைஸிங் கிடைக்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கோம். மோஜோட ப்ரை இன்ஜின் செக்மெண்ட் பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணிக்கிறது ஒரு 295cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட ஒரு 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினுமே நல்லாவே ஸ்மூத்தாக ரிஃபைன்டாக, கியரன்ஸ் கிளச்சுமே செம லைட்டாக, அப்படியே போட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம். இந்த இன்ஜினில் 26.45 BHP பவர்ஸ் 13 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து எடுத்துடாதீங்க. நிச்சயமாக இந்த இன்ஜினோட ஒரு முழு நோக்கமே அந்த ஹைவேல செம ஸ்மூத்தாக ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு வைப்ரேஷனே இல்லாமல் போயிட்டே இருக்கணுன்றது தான். அந்த விஷயத்தில் நிச்சயமாக இந்த இன்ஜின் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மோஜோ கம்பேரி டு திஸ் கம்மி தான். பட் ஆனால் இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், நீங்கள் ஹைவேல 120+ கூட வைப்ரேஷனே இல்லாமல் அப்படியே நார்மலாக ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டியோட மைலேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் டீசெண்டான க்ரூசிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 25 km/l வரைக்கும் தருன்னு சொல்கிறாங்க. மேபி அதிகமாக கூட தரலாம் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா. அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் 320mm, பேக்கில் 240mm. வண்டியோட இன்ஜின் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான் அப்படின்னும்போது இன்னுமே கூட நம்ம யமஹா MT-15 03 தான் பெட்டராக இருக்கிறதுனால இன்ஜின் செக்மெண்ட்டில் அவங்க தான் வின்னர். ப்ரைசிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சு. ப்ரைசிங்கில் ஃபஸ்ட் நம்ம இந்த மோஜோ ஜோஜோவே பார்த்துருவோம். மோஜோ ஜோஜோவோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் கிடச்சிது, ஆன்ரோட் ப்ரைஸ் கிடைக்கல. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 233,000 கிட்ட வருது. என்னடா இது 233,000 ஆனால் ஆமாம் விலை நிச்சயமாகவே அதிகம் தான். அதுக்கடுத்து நம்ம MT-03 ப்ரைஸிங்கே கிடைக்கல, ஏன்னா அது நம்ம நாட்டிலே இல்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு 3.5 lakhs கிட்ட தான் வரும். 3.5 lakh 50,000 கிட்ட வரும். நம்மளுக்கு தான் யமஹா பற்றி தெரியுமே, அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக வரலாம், பட் கம்மியாக வரதுக்கு சான்ஸே கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த பைக்கு பார்க்கலாம். அடுத்தது சுசுகியோட GSX-S 300, அதுவுமே நம்ம நாட்டில் கிடையாது. பட் எக்ஸ்பெக்டட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 3 lakhs கிட்ட வரதுக்கு சான்சஸ் உண்டுன்னு எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வண்டி நம்ம மாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, கடைசியாக இந்த ஹோண்டாவோட CB-300R, இதில் மட்டும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டி இப்போ நம்ம ஊரில் சேல்ஸில் இருக்குதுன்றதுனால இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் கிடைச்சிது. இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு 3 lakh 12,000 கிட்ட வருது. பரவாயில்லப்பா, இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதோட ப்ரைஸிங் ஓரளவுக்கு ரீசனபிளாக தெரியுது. பட் ஆனால் இது லோ ப்ரைஸ்ன்னு தான் சொல்ல மாட்டேன். இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் காம்படிட்டர்ஸ்லாம் அதிகம், அதெல்லாம் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த வீடியோவை நம்ம இப்படியே முடிச்சு, இந்த 4 பைக்கில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த சுசுகியோட GSX-S 300 ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் அது நம்ம நாட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் தான் இல்லை. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ லேட்டர்.